الشرط الثامن من شروط الصلاة ستر العورة أو أخذ كامل الزينة في الصلاة. எட்டாவது நிபந்தனை என்னவென்றால் ஔரத்தை மறைக்க வேண்டும், அதாவது மறைக்கப்பட வேண்டிய இடங்களை தொழுகையிலே மறைக்க வேண்டும். அதே போன்று உடலிலே முழுமையான அலங்காரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் அவள் வயதை அடைந்திருந்தால், பருவ வயதை அடைந்திருந்தால், சுதந்திரமான பெண்ணாக இருந்தால், அவள் முழுமையான ஆடையை அணிந்து தன்னுடைய முழு உடலையும் மறைத்துக் கொள்ள வேண்டும், முகத்தை தவிர. அதே நேரத்திலே ஒரு அந்நியான் வந்தால், அஜ்னபியான ஒரு மஹரம் இல்லாத ஒருவர் வந்தால், தன்னுடைய தன்னை முழுமையாக தன்னுடைய முகத்தையும் கூட மறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆணை பொறுத்தவரையிலே அவன் எந்த அளவு மறைக்க வேண்டுமென்றால், தன்னுடைய முட்டுக்காலில் இருந்து தன்னுடைய இடுப்பு வரையிலே, அதாவது தன்னுடைய சுர்ரா வரையிலே அவன் மறைத்து கொள்ள வேண்டும். அப்போ அதே நேரத்தில் அவனுடைய இரண்டு தோல் புஜங்களை மறைத்து கொள்வதும் சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று தன் முழுமையான அலங்காரத்தை எடுத்துக்கொள்வதும் சுன்னாவாக வலியுறுத்தப்பட்டது, அதாவது வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதாவது ஒருவர் தொழுகிறார், அவர் தன்னுடைய முட்டுக்காலில் இருந்து தொப்பில் வரையிலே உள்ள பகுதிகளை மறைத்திருக்கிறார், ஆனால் அவருடைய இரண்டு தோல் புஜங்களில் எதுவும் இல்லை. இப்படி தொழுவது அவருக்கு மக்ரூஹாக இருக்கிறது, வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர் தோல் புஜத்தையும் மறைத்துத்தான் தொழ வேண்டும். فياخذ كامل الزينة عندما يصلي وخاصة عند المساجد والله أعلم. அவர் முழுமையான அலங்காரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், குறிப்பாக மஸ்ஜிதுகளில் பள்ளிவாசல்களில் தொழுகின்ற பொழுது.